ஸோ போன கிளாஸில் நம்ம வந்து அஞ்சாவது அங்கத்தில் அந்த க்ஷபணகன் அண்ட் சித்தார்த்தகன், அதாவது ஜீவசித்தி மற்றும் சித்தார்த்தகன் அவனுடைய அவளுடைய கான்வர்சேஷனை பார்த்தோம். அதோட இதி நிஷ்கராந்தவ், அவள் ரெண்டு பேரும் அங்கேருந்து போயிடுறா. இதி பிரவேசகா, அதோட முடித்தோம் இல்லையா. தத்பிரவிசதி தத்பிரவிசதி புருஷேன அனுகமியமான பாகுராயணன், ஒரு புருஷேன அனுகமியமான ஃபாலோட் பை அ பர்சன், அவன் வந்து பாகுராயணன் வரான் மேலே. பாகுராயணம் அஹோ வைச்சித்ரியம் ஆரிய சாணக்கிய நீதே. சாணக்கியனுடைய நீதிங்கிறது ரொம்ப ஒரு விசித்திரத்தாவோட இருக்கு. ரொம்ப வைச்சித்திரியம் அப்படிங்கிறான். என்ன அப்படின்னா தனக்குள்ள பேசிக்கிறான். ஏய் கொஞ்சம் லட்சிய உத்தேதா முகுஹு அதிகம அபாவகனம் முகுஹு சம்பூர்ண அங்கி முகுஹு அதி கிருஷா காரியவசதா முகுஹு நஷ்யத் பீஜா முகுரபி பகு பிராபித ஃபலே ஃபலா இதி அஹோ சித்ராகாரா நியதிஹி இவ நீதிஹி நயவிதஹ. நயவிதஹ, இந்த சாணக்கியனுடைய அவனுடைய அஹோ இதி நயவிதக நீதிஹி நியதிரிவ சித்ராகாரா, இந்த இவனுடைய நீதி இருக்கு பாரு நயவிதக. இந்த நயம், நயம்னாலே நீதி தான். அந்த ரூல் தெரிஞ்சவனுடைய நீதிஜகான்னு அர்த்தம். அவனுடைய நீதிஹி, அவனுடைய நயம்ங்கிறது நீதிங்கிறது நியதிரிவ இயற்கையை போல ரொம்ப விசித்திரதா. சித்ராகாரா, சித்ராகாரானாலே ஒரு விசித்திர சொரூப்பா. எப்படி, ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, முகூர் லட்சிய உத்வேதா முகூர் அதிகம அபாவ ககனா. முகூர் லட்சிய உத்வேதா அப்படின்னா, சில இடத்துல நம்ம வந்து அவர் என்ன சொல்ல வரார், அவருடைய கூட்ட நீதி வந்து என்ன சொல்கிறதுங்கிறத நம்ம ஒரு மாதிரி அனுமேயமாக இருக்குது சில இடங்களில், சரியா. முகு திருப்பியும் பார்த்தோம்னா அதிகம அபாவ ககனா, அது வந்து அதிகம அபாவம், அவைகளை புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த அந்த டெப்த்து. ககனானாலே உங்களுக்கு டீப்பு, சரியா. அதிகம அபாவ ககனா, அந்த ராட்சசனுடைய பிரஜையை புரிந்து கொள்வதற்கு அந்த அதிகமாக. தத் அபாவேன ககனா, அதனால் துர்கம்யா. இன்னொன்று வந்து என்ன, முகுஹு ஸ்வம்பூர்ணாங்கி, இன்னொரு இடத்துல அது ஃபுல்லாக நன்னாவே புரியறது. இன்னொரு இடத்துல அவனுடைய, அவன் இது வரைக்கும் போட்ட பிளான்களை பற்றி இவன் சொல்லின்னு வரான். பிளான்னா என்ன பிளானுங்கிறத சொல்லலை, அவருடைய பிளானை வந்து புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஒரு சமயத்தில் வி ஆர் ஏபிள் டு, ஐ எம் ஏபிள் டு இன்ஃபர் சம்திங், த நெக்ஸ்ட் க்ஷணம் வந்து இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு காம்ப்ரஹெண்ட். முகுஹு சம்பூர்ணாங்கி, இன்னொரு இடத்துல பார்த்தேன்னா இட் இஸ் வெரி ஈஸி டு சம்பூர்ணானி அங்கானி, அவைகள் என்ன பிளானோ அது என்ன என்ன ஸ்ட்ரக்சரில் அவர் பண்ணியிருக்காருங்கிறது புரியுறது. முகுஹு அதிகிருஷா காரியவசத்தக, இன்னொரு இடத்துல வந்து காரியவசத்தக கிருதி அனுரோத வசாத்து என்ன அப்படின்னா, அதிகிருஷதா அவருடைய காரியங்கிறது ரொம்ப க்ஷீணமான மாதிரி இருக்குது ஒரு இடத்துல. முகுஹு பிரஷ்யத் பீஜா, ஒரு இடத்துல வந்து அந்த பீஜமே வந்து நஷ்டமான மாதிரி இருக்குது. இன்னொரு இடத்துல பார்த்தேன்னா பகு பிராபித பலே பலா, இன்னொரு இடத்துல பார்த்தேன்னா அவருடைய அந்த காரியங்களுக்கு பலவிதமான பலன்கள் வரும் மாதிரி தெரியறது. இந்த மாதிரி அஹோ நீதிவித நயவிதக நீதிஹி நியதிரிவ சித்ராகாரா, இந்த நயவிதம்னுடைய நயவிதனான இந்த சாணக்கியனுடைய நீதி அப்படிங்கிறது ரொம்ப சித்ரா நீதி. எப்படி வந்து நியதிஹி சித்ராகாரா, ஒரு நேச்சருங்கிறது ரொம்ப வந்து ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு கொடுக்குமோ. எப்படி வந்து திடீர்னு வந்து சூரியன் வரும், அந்த க்ஷணத்தில் தகான்னு ஒரு மழை வந்து அங்கே நமக்கு வந்து ஒரு இந்திரதனுஷ் தெரியலையா, இதெல்லாம் வந்து இது நடக்கும் அப்படின்னு ஒன்றும் நம்ம எதிர்பார்த்து நிற்க மாட்டோம். சடார்னு நடக்கிறது இல்லை, ஒரு ஆச்சரியஜனகமாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுனால இவருடைய இந்த சாணக்கியனுடைய நீதியும் அந்த நியதி போல் ரொம்ப சித்ராகாரமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து என்னென்னா, இவர் வந்து நான் சாணக்கியனுடைய, அந்த கவி வந்து சாணக்கியனுடைய நீதி விஷயத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போதே நாடக லட்சணத்தையும் சேர்த்து இதில் புகுத்துறார். எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல முகூர் லட்சிய உத்வேதா முகூர் அதிகம அபாவகனா முகூர் சம்பூர்ணாங்கி முகூர் அதிகிருஷா முகூர் பிரஷ்யத் பீஜா முகூர் பகு பிராபித பலா, இதனால் அந்த பஞ்ச சந்தியையும் சொல்லிடுறார், சரியா. முகூர் லட்சிய உத்வேதா அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு முகசந்தி, எப்படி வந்து அந்த
ஸ்தோகம் உத்திஷ்டாவாக இருக்கும் முகசந்தி, அந்த மாதிரி. சரியா? பகுதா விஸ்தாரணி இத்தியர்த்தா, சதி பகுதா விஸ்தாரணி இத்தியர்த்தா. அதனால் கொஞ்சம் அனுமேயா ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் முகூர் அதிகம அபாவ கஹனா, முகூர் அதிகிருஷா காரிய வசத்தா. இது ரெண்டுத்தினாலும் என்னன்னா பிரதிமுக சந்தி சொல்கிறார். கொஞ்சம் பிரதிமுகத்தில் லக்ஷ்ய அலக்ஷயாக புனர்வியக்தேகே கஹன அதிகிருஷா, அதனால் கர்ப்பசந்திங்கிறது அங்கே வருது. மூணாவது வந்து சம்பூர்ணாங்கி விமர்ச சந்தி, ஃபுல்லாக புரியறதுனால அங்கே வந்து பீஜஸ்ய ஸ்பஷ்டமேவ தர்ஷனாத்து சம்பூர்ண அங்கி இத்தியுக்தம். சம்பூர்ண அங்கிங்கிறதுனால எப்படி நிர்வகண விமர்ச சந்தியில் ஃபுல்லாக வந்து நமக்கு புரியறதோ, பீஜஸ்ய ஸ்பஷ்டம் இருக்கோ, அந்த மாதிரி இவருடைய பிளானுங்கிறது ஒரு தருணத்தில் சம்பூர்ண அங்கியாக இருக்குது. இன்னொன்று வந்து என்னென்னா முகுரபி பகுபிராபித பலா அப்படிங்கிற இடத்துல நிர்வகண சந்தி. நிர்வகண சந்தியில் சர்வார்த்த உபசம்ஹாராத்து பகுபிராபித பலா இத்தியுக்தம். எல்லாத்தையும் அங்கங்கேயும் ஸ்கேட்டர்டாக விரிஞ்சு இருக்கிறத சேர்த்து விடுறது தானே உங்களுக்கு வந்து நிர்வகண சந்தியில் நடக்கிறது. ஸோ அது அது மூலமாக பலவிதமான பலன்கள் அடையக்கூடியதுக்கு ஒரு இண்டிகேஷன். அப்படி இருக்கிறதுனால அந்த சாணக்கியனுடைய பிளான் அப்படிங்கிறது பகுபிராபித பலா ஒரு தருணத்தில் அது எப்படி எதோட இருக்குது அப்படின்னா நிர்வகண சந்தி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஈதிருஷி நயவிதக சாணக்கியஸ்ய நீதிஹி நியதிரிவ சித்ராகாரா. புரியுறதா? அப்படி வந்து இவர் வந்து இந்த சந்திகளோட சேகரம். கர்ப்பே முகூர் நஷ்ட அன்வேஷணாத்து நஷ்யதிவ பீஜம் உத்தியோக எஸ்யாஹா சா ததோக்தா. அதனால் அந்த இடத்துல கர்ப்பசந்தி. ஸோ இந்த மாதிரி பஞ்ச சந்தியையும் சொல்லி இவர் வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து சாணக்கியனுடைய நயவிதக நீதிகி எப்படி இருக்குங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் பாகுராயணன் மூலமாக. இங்கே வந்து நயவிதக நியத்திரிவ அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து உபமா. சரியா? மேலும் சாமானிய ரூபேண நீதிஜ்ஞ நீதி பிரசம்சாத்து விசேஷதா சாணக்கிய நீதி பிரசம்சா ரூபா ரூப அப்பிரஸ்துத பிரதீதேகே அப்பிரஸ்துத பிரசம்சா. சாமான்யமாக இருக்கிற ஒரு நீதியை சொல்லிட்டு அது சாணக்கியனுக்கும் அப்ளை ஆறுதுங்கிற மாதிரி காமிக்கிறதுல இங்கே வந்து அப்பிரஸ்துத பிரசம்சா. ஆனால் இங்கே முதல்ல அவர் அவர் சொல்லும்போதே பாகராயணன் சொல்லும்போதே இது சாணக்கியனுடைய நீதி எப்படி இருக்குன்னு தான் சொல்கிறோம். புரியுறதா? இது ஜென்ரலைஸ்டாக ஒன்றும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை, சாணக்கியனை பற்றியே தான் இருக்குது. இதையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசி வரியில் வந்து நியத்திரிவ நீதிஹி நயவிதக நீதி சித்ராகாராங்கிற இடத்துல உங்களுக்கு காவியலிங்காலங்காரமும் சொல்லிட்டுருக்காங்க. அஹோ மகதாச்சரியம் இது ஏதஸ்ய நவஜான நிதேகே ஆரிய சாணக்கியஸ்ய கூட்டராஜநீதிஹி நியதிரிவ விஸ்மயகாரி பகுப்பிரகாரா துரதிகமாச்ச திருஷ்யதே ததாஹி கதாச்சித் க்வச்சித் காரிய விசேஷம் உத்திஷ்ய அனுமேய பிரகாஷா கதாச்சித் க்வச்சித் ச துர்போதா கதாச்சித்த ஸ்பஷ்டரூபா கதாச்சித்த சூக்ஷ்மபோதகம்யா கதாச்சித்த அதிருஷ்ய காரணா கதாச்சித்த சம்பாதித சர்வஃபலா திருஷ்யதே. சரியா? சகாசம் பத்ர பாசுரக நமாம் பவந்தம் இச்சதி குமாரஹ அதஹ அஸ்மின்னேவ ஆஸ்தான மண்டபே ஆசனம். ஸோ வந்து பத்ரபாசுரகன் அங்கே இருக்கிறவனை கூப்பிடுறான் ஒரு புருஷனை. நமாம் தூரி பவந்தம் இச்சதி குமாரக. குமாரகங்கிறது இங்கே மலையகேத்து. மலையகேத்துக்கு அவனுடைய கூடாரத்தில் அவன் உள்ளே உட்காந்துட்டுருக்கான். அவன் பார்க்கும்படியான ஆர் அவனுடைய இவன் பேசினா அவனுக்கு கேட்கும்படியான ஒரு டிஸ்டன்ஸில் இவன் உட்காந்துட்டுருக்கான். புரியுறதா? ஸோ வந்து நவாம் தூரி பவந்தம் இச்சதி குமாரக. குமாரனான மலையகேத்து நான் ரொம்ப தள்ளி போய் உட்காந்துக்கிறத விரும்ப மாட்டான். அத்தக அஸ்மின்னேவ ஆஸ்தான மண்டபே நெசியதாம் ஆசனம். அதனால் இந்த ஆஸ்தான மண்டபத்தில் எனக்கு ஒரு ஆசனத்தை போடு அப்படிங்கிறான். நல்ல நெசியதாம் இதி அப்படின்ட்டு கீழே போடுறார். அவன் வந்து எதுக்கு அங்கே உட்காந்துக்கிறான்னா முத்ராதானார்த்தம் கடகத்வாரி அவஸ்தானம் தூரின் தூரி பவனம் இது ஆசையா.
அதாவது சரி சரி முத்ராதான அர்த்தம். ஸோ வந்து இப்போ இவனுக்கு நான் என்ன வேலை பாகுராயணனுக்குன்னா, முன்னாடி சீனில் என்ன பார்த்தோம், அந்த க்ஷபணக்கனும் சித்தார்த்தகனும் பேசிக்கிறா. அவள் வந்து அந்த க்ஷபணக்கன் சொல்கிறான், அங்கே வந்து முத்ரை இல்லாமல் வந்து நீ அந்த அந்த அவனுடைய கூடாரத்துக்குள்ளே போகவே முடியாது, நீ அந்த கட்டக்கை உள்ளேயே போக முடியாதுன்னு சொல்கிறானோ. ஸோ அந்த முத்ராதானார்த்தம் கடகத்வாரி அவஸ்தானம். ஸோ அந்த முத்ரையை கொடுப்பதற்காக உள்ளே போகிறதுக்கும் முத்ரா வேணும், வெளில வரத்துக்கும் முத்ரா வேணும். அதுக்கோசரம் அந்த இடத்துல உட்காந்துக்கிறான். ரொம்ப மலையகேத்து பக்கத்துலேயும் உட்காரல, பிகாஸ் அவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு ஒரு டிஸ்டன்ஸில் உட்காண்டிருக்கான் அப்படிங்கிறத கீழே இவர் போட்டிருக்கார். சரியா, படிங்க மேலே. ஆசனம் இங்கே இருக்கு, உட்காந்துக்கோங்க. யார் வந்து முத்ரார்த்தி, எவன் ஒருத்தனுக்கு அந்த முத்ரையை வேண்டி கொண்டு வருகிறானோ, உங்ககிட்ட யாராவது வந்தானா அவனை வந்து நீ எங்கிட்ட அமிச்சுடு அப்படிங்கிறான். மேல கஷ்டமேவம் அஸ்மாசு ஸ்னேஹவான் குமாரஹ மலையகேது அதி சந்தாதவ்யஹ இதி அஹோ துஷ்கரம். அதவா, ஸோ தம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், கஷ்டம் ஏவம் அயம் அஸ்மாசு ஸ்னேகவான் குமாரா, இந்த மலையகேது இருக்கானே அவனை வந்து அவன் வந்து ரொம்ப ஸ்னேகபாவத்தோடு என்கிட்ட இருக்கான், பட் மலையகேது அதிசந்தாத்தவியா இது துஷ்கரம் நித்யஹோ துஷ்கரம், அவனை போய் நான் வந்து டிச் பண்ணணுமே, அவன் கூடையே இருந்துட்டு நான் கழுத்தறுத்துருக்கேனே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து இந்த பாகுராயணனுக்கு இருக்குது. தோ ஹீஸ் ஹீ ஒர்க்ஸ் ஃபார் சாணக்கியா, அதுக்கோசரம் தான் இவனோட சேர்ந்துட்டுருக்கான். இருந்தாலும் அவனுக்கு வந்து ஒரு இந்த பாவம், இவனோட கூட இருந்து இருந்து அந்த மலையகேது நல்லவன் தான் அப்படிங்கிறது தெரியறது, அதனால வருத்தப்பட்டுக்கிறான். இந்த மாதிரி நான் ஏமாத்த வேண்டிய நிலைமையில ஆயிடுத்தே அப்படின்னு மட்டும் மேல. அதவா குலே லஜ்ஜாயாம் ச ஸ்வயசசி ச மானே ச விமுக சரீரம் விக்ரீய க்ஷணிகமபி லோபாத் தனவதி தத் ஆக்ஞாம் குர்வாணஹ ஹிதம் அஹிதம் இதி ஏதத் அதுனா விசார அதிக்ராந்த கிமிதி பரதந்திரோ விமர்சதி. தன்னுடைய ஸ்திதியை சொல்றான், அதாவது அதி அதிசந்தாத்தவியம் அப்படின்னா எது கஷ்டம் பாபம் துஷ்கரம் இது அன்வயா. ஸோ அந்த மாதிரி ஒரு அவனை ஏமாத்துதல்ங்கிற ஒரு காரியத்தை நான் செய்கிறேன், பட் என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, குலே லஜ்ஜாயாம் ச ஸ்வயசசி ச மானே ச விமுக ஷரீரம் விக்ரீய க்ஷணிக தன லோபாத்து தனவதி. ஸோ வந்து என்ன க்ஷணிக்க தன லோபாத்து, கொஞ்சம் பணத்து மேலே இருக்கிற ஒரு ஆசையினால் குலே லஜ்ஜாயாம் ச ஸ்வயசசி ச மானே ச விமுக தனவதி. ஸோ தனம் த அர்த்தவதி தனத்துக்கோசரம் குலே தன்னுடைய வம்சத்தில் லஜ்ஜாயாம் விரீடையில் ஸ்வயசசி தன்னுடைய நிஜம் யசஸ்யம் மானம் மானே அப்படின்னா அவனுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் சம்மானேஜ விமுக பராங்முகனா எவன் ஒத்த இருக்கானோ அவன் தனவதி அந்த அர்த்தத்துக்கோசரம் அந்த அர்த்தத்தை வச்சுட்டுருக்கிறதுக்கும் வரத்துக்கோசரம் ஷரீரம் அவனுடைய தேகத்தை விக்ரிய அதை விற்றுவிட்டு அதை பைசாக்கோசரம் தன்னுடைய சரீரத்தை வித்துட்டு அப்படின்னா மூத்தருக்கோசரம் வேலை செய்கிறோம், சாணக்கியனைக்கோசரம் இங்கே வேலை செஞ்சுட்டுருக்கான். என்ன அதனால் என்ன அப்படின்னா, விசாரித்த தேகம் விக்ரிய ததா குருவானக அந்த மாதிரி செஞ்சுட்டுருக்கிற புருஷன் வந்து அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, விசார அதிக்ராந்தா அதாவது அவிவேக புத்தியோடு இருக்கான், விவேக புத்தியோடு இல்லை சரியா. விசாரம் அப்படிங்கிறதே எது சத்து எது அசத்து எது நன்மை எது தீமைங்கிறத அந்த விஷயத்தை தாண்டியவன் பரதந்திரக உன்னுத்தர்கிட்ட பராதீனனாக இருக்கிற அதுனா இப்பொழுது ஏதத்து இதம் ஹிதம் அதுவா ஏதத்து அஹிதம் இது நல்லதா இல்லைனா கெட்டதா அப்படின்னு ஏவம் கிம் இது விசாரயதி, அவன் எந்த மாதிரி விசாரம் பண்ணுவான், அதாவது ஒரு பணத்துக்கோசரமோ ஒரு லாபத்துக்கோசரமோ தன்னுடைய கொஞ்சம் பணத்துக்கோசரம் அதனுடைய லோபத்தினால தன்னுடைய குலம் தன்னுடைய லஜ்ஜை தன்னுடைய கீர்த்தி தன்னுடைய சம்மானம் இது எல்லாத்துலேயும் ஒரு தடவை விமுகமாக இருந்துட்டு தன்னுடைய ஷரீரத்தை ஒரு தனவதி தனவான்கிட்ட
ஒரு பராதீனமாக செஞ்சுட்டும் அவனுடைய ஆக்ஞைய பாலனம் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலே பராதீனமாக ஆகிற வியக்தி கிட்ட எது சத்து எது அசத்து அப்படிங்கிற ஒரு ஞான விசாரம் பண்ணுறதுங்கிறது அதுக்கு வந்து பிரசக்தியே இல்லையே அப்படிங்கிறோம். புரியுறதா? இப்போ வந்து ஹி ஹஸ் ஹேண்டட் ஓவர் ஹிம்செல்ஃப் டு சாணக்யா. ஸோ நௌ அவன் வந்து இன்ஸ்பைட் ஆஃப் ஹிம் லைக்கிங் மலையகேது ஹீ கேனாட் டேக் அ ஸ்டெப் பேக். புரியுறதா? தன்னையே அவன் வந்து கொடுத்தாச்சு சாணக்கியனுக்கோசரம். இதனால் சாணக்கியன் கிட்ட இருக்கிற ஒரு மரியாதையோ அவனுக்கோசரம் பண்ணுற ஒரு ஸ்பை விஷயங்கள் குறைய போகிறதான்னா அது பண்ண போகிறதில்லை. இருந்தாலும் அந்த ஸ்பைக்குள்ளேயும் ஒரு சின்ன நல்ல மனசு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா? இன் ஸ்பைட் ஆஃப் ஹிம் ஒர்க்கிங் ஃபார் சாணக்கியா ஹி ஹாஸ் அ சாஃப்ட் கார்னர் ஃபார் மலையகேது பிகாஸ் யூ ஹஸ் பீன் வித் ஹிம் ஃபார் சோ லாங். அவன் நல்லவன் அப்படிப்பட்டவனை கூட இருந்தே குடி பறிக்கிறோமேங்கிற ஒரு வருத்தம் இவனுக்கு இருந்துருக்கு. புரியுறதா? இங்கேயும் உங்களுக்கு கடைசி வரினால விசாரிதா திக்ராந்தா கிமிதி பரதந்திரோ விமர்சதி இதுவும் வந்து இது உங்களுக்கு காவியலிங்க அலங்காரம். ஆமாம் சரியா? இங்கே வந்து குலே இதி விசாரித அதிக்ராந்தக அதிக்ராந்த விசார சமய இத்தியர்த்தக இதம் காரிய உபக்ஷேபணம் கிரதனம் அப்படிங்கிற ஒரு விமர்ச சந்தியோட மூணாவது டைப் இது. என்ன படி தத்தப் பிரவிசதி தத்தப் பிரவிசதி பிரதிஹாரி பிரதிஹாரி அனுகமியமான மலைக்கு. ஸோ மலையகேது உள்ளே வரான், பிரதிஹாரி பின்தொடர்ந்த மலையகேது உள்ளே வருகிறான். அவனுடைய கஷ்டம் இப்போ மலையகேது ஸ்வகதம் ராட்சசம் பிரதி விகல்ப பாகுல்யாத் ஆகுலாமே புத்திஹி ந நிச்சயம் அதிகச்சதி. அஹோ ராட்சசம் பிரதி விகல்ப பாகுல்யாத் ஆகுலாமே புத்திஹி ந நிச்சயம் அதிகச்சதி. ஸோ ராட்சசம் பிரதி ராட்சசனை குறித்து ஒரு விகல்ப பாகுல்யாத் அவன் வந்து அவனை பற்றின ஒரு தப்பான அபிப்பிராயங்கிறது விகல்பங்கிறது தப்புங்கிறது இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒப்பீனியன் என்னோடய மனசில் வந்து பதிஞ்சு கொடுத்து அது வந்து அந்த விகல்பம் வந்து எப்படின்னா ஒன்று பாகுல்யாத்து ஆகுலா அது வந்து சும்மா சின்னதாக இல்லை அது வந்து பெருசாகிட்டே வருது. அதனால ஆகுலா புத்திஹி என்னுடைய புத்தியானது ரொம்ப ஆகுலமாக இருக்குது அப்படின்னா ஒரு வியாக்குலமாக இருக்குது ரொம்ப ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு மாதிரி அஜிடேட்டட் ஸ்டேட்டில் இருக்கேன். அதனால் நிர்ணயம் புத்திஹி ந நிச்சயம் அதிகச்சதி அதனால் வந்து இதுதான் கரெக்டுங்கிற ஒரு நிச்சயம் என்னால் பண்ண ஒரு நிர்ணயம் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறோம் மேலே. பக்தியா நந்தகுலானுராக திருடயா நந்தான்வயா நம்பினா கிம் சாணக்கிய நிராகிருத்தேன கிருத்தினா மௌரியேண சந்தாசியதி தைரியம் பக்தி குணஸ்ய வாதி குணயன் வா அதிகணயன் வா அதிகணயன் கிம் சத்யசந்தோ பவேத் இதி ஆரூட குலால குலால சக்கரமிவ மே சேதஹ சிரம் பிராம்யதி சிரம் பிராம்யதி. ஸோ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து ராட்சசன் வந்து என்ன அண்டி இருக்க போகிறானா இதெல்லாம் சந்திரகுப்தன் கிட்டே இருக்க போகிறானா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா பக்தியா நந்தகுல அனுராக திருடையா நந்த அன்வய அவலம்பினா கிம் சாணக்கிய நிராகிருத்தேன கிருத்தினா மௌரியேன சந்தாசியதே. ஸோ மௌரியேன கிம் ஏஷக ராட்சசக சந்தாசியதே இந்த மௌரியனோட இந்த ராட்சசன் வந்து சேர்ந்துருவானா எதனால் சேருவான் அப்படின்னா நந்த குல அனுராக திருடையா நந்த அன்வய அவலம்பினா அண்டு சாணக்கிய நிராகிருத்தேன கிருத்தினா மேலும் என்ன சாணக்கியன் விடப்பட்ட அந்த மௌரியனை கிருத்தினா அப்படின்னா அவன் வந்து அவனுக்கு ஒரு சபலதா ஒரு கீர்த்திமானா ஆயிருக்கான். எதனாலனா நாட் ஃபார் டிஸ்கார்டிங் சாணக்கியா ஃபார் கெட்டிங் இந்த இது எம்பையர் கிடச்சதுனால அப்படி இருக்கிற மௌரியேன சந்தாசியதே அந்த மௌரியனோடு அவன் சேர்ந்துருவானா மேலே எப்படி அப்படின்னா அவன் நந்த வம்சக நந்த வம்சத்தை ஆசிரித்தக அதை அவலம்பித்தக யார் அப்படின்னா இந்த சந்திரகுப்தன். ஹி ஆல்சோ பிலாங்ஸ் டு நந்த வம்சா. நான் அப்படி கிடையாது, மலையகேது இஸ் அ சன் ஆஃப் பர்வதேஸ்வரா. ஸோ எனக்கும் நந்த குலத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்புறம் நந்த குல அனுராக திருடையா நந்த குலத்தில் வச்சிருக்க வைக்கப்பட்ட ஒரு அனுராக ஒரு பிரேமம் அந்த திருடா அந்த திருடத்தா அந்த ஸ்திரத்தானால தயா பக்தியா அதனால் கிம் சந்தாசியதே.
ஸோ வந்து மூணு காரணம் அவன் வந்து சந்திரகுப்தனை வந்து சேர்றதுக்கு. ஒன்று, இவனுக்கு நந்தகுல அனுராக திருடையா, இவனுக்குமே இந்த மௌரியனுக்குமே என்ன அப்படின்னா எல்லாமே அந்த மௌரியனங்கிறதுக்கு போகிறது. ஸோ எல்லாமே நம்ம மௌரியனுக்கே எடுத்துக்கலாம். பக்தியா நந்தகுல அனுராக திருடையா, அவனுக்கும் வந்து ஒரு ஒரு ஸ்ரத்தா ஒரு பக்திங்கிறது அவனுக்குமே இருந்தது. யாருக்கு? அந்த மௌரியனுக்கு. அதனால் மற்றும் நந்த அன்வய அவலம்பினான், மேலும் அவனும் வந்து நந்த வம்சத்தை சேர்ந்தவன் தான். அதுக்கப்புறம் சாணக்கிய நிராகிருத்தேன, அவன் வந்து சாணக்கியாக நிராகிருத்தாக ஏன சந்திரகுப்தனால் சாணக்கியாக நிராகிருத்தாக, சரியா? அப்படி இருக்கிற கிருத்தினா அந்த சபலதா அதோடு இருக்கின்ற அந்த மௌரியேன சக கிம் சந்தாசியதே, அவன் வந்து ஒரு சந்தி வச்சுருவானா அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் எனக்கு இருக்குது. மேலும் என்ன இருக்குது, இன்னொரு பக்கத்து என்னுடைய மைண்ட் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஸ்தைரியம் பக்தி குணசிய வா அதிகணயன்னு கிம் சத்தியசந்தா பவேத்து ஈதி ஆரூட குலால சக்கரமிவ மே சேதா சிரம் பிராமியதி. மேலே என்ன அப்படின்னா, பக்தி குணசிய, பக்தி ஒரு ஸ்ரத்தாயேவ குணகா எஸ்ய சஹ, அப்படி இருக்கிற தஸ்ய ஸ்தைரியம் அந்த சிரதாம் அகணையன்னு அவிச்சாரையன்னு சத்தியசந்தா, அவன் வந்து சத்யா அதாவது அவிததா ரொம்ப அந்த ஏற்கனவே வந்து ஒரு சத்திய பிரதிஜா பண்ணா இல்லையா, இவனுக்கு வந்து பர்வதேஸ்வரனோட நான் இருப்பேன் அப்படின்னு பர்வதேஸ்வரன் இருக்கிற காலத்தில் ஒரு 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 பக்தியோடு அவங்கிட்ட இருந்தான் இல்லையா அந்த ராட்சசன். அந்த காரணத்தினால ப்ராபப்ளி அவன் என்னையும் விட்டு கொடுக்காமல் இருக்கலாம். பட் யார்கிட்ட போவாங்கிறது எனக்கு தெரியல. புரியுறதா? கிருத்தினா சாணக்கிய நிராகிருத்தேன, நந்தான்வய அவலம்பினா மௌரியேன, நந்தகுல அனுராக திருடையா பக்தியா சந்தாசிய தேக்கியம் சேர்ந்துப்பானா இல்லைனா வா அத்தவா பக்தி குணஸ்திய ஸ்தைரியம் விகணையன்னு சத்தியசந்தா பவேத்து. பக்தி குணக அப்படின்னா அந்த சேவையா ஏத்துனா அந்த பக்தியினால இவன்கிட்ட நான் வச்சுட்டுருக்கிற ஒரு பிரேம, அதனால் கிம் சந்தாசியத்தை எங்கிட்ட இருப்பானா பக்தி குணசிய, அந்த பக்தியே ஒரு அனுராகம், அந்த அனுராகமே ஒரு குணம், அந்த அனுராக ஏவ குணக தஸ்ய ஸ்தைரியம் அது ஸ்திரத்தாவா ஒரு ஸ்திரமாக நான் இவன்கிட்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது இவனை நான் நம்பிண்டு கம்ப்ளீட்டாக என்னையே நான் அவன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் மலையகேத்து நினச்சிக்கிறான். அதை விகண என்ன, அதை விசார என்ன, அதை நினச்சிண்டு சத்தியசந்தக இவன் வந்து சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறவன் அப்படி இருக்கிறதுனால கிம் சியாத்து எங்கிட்ட மே மமச்சே எங்கிட்ட வந்து ஒரு அனுராகத்தோட பக்தி ரூபம் குணம் அந்த அந்த திருடத்தா அதை விசாரம் பண்ணுறதுனால எங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே வந்து இவன் பிரதிஜை பண்ணி கொடுத்துருக்கான் இந்த மாதிரி நான் உங்களோட இருப்பேன்னு அதனால் அவன் வந்து என்னோட சந்தாசிய தேவா என்னோட ஒரு சந்தியை வச்சுப்பானான். இந்த மாதிரி என்னுடைய சித்தம் என்னுடைய மனசானது எப்படி வந்து கும்பகாரனுடைய ஒரு பாட்டரனுடைய சக்கரம் வந்து எப்படி சுற்றின்றே இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு வந்து சுற்றின்றே இருக்கு என்னுடைய தாட்ஸ். அவன் அங்கே போக போகிறானா இங்கே இருக்க போகிறானா என்கிட்ட விசுவாசமாக இருக்க போகிறானா இல்லைனா அவாகிட்ட போக போகிறானா? புரியுறதா? நந்த குல அனுராக திருடையா பக்தியா சாணக்கிய நிராகிருத்தேன நந்த அன்வய அவலம்பினா கிருத்தினா மௌரியேன கிம் சந்தாசியதே. புரியுறதா? நந்த குலத்துக்கு வச்சுருக்கிற ஒரு அனுராகம் அந்த திருடத்தா அந்த அனுராகத்தினுடைய ஒரு திருடத்தா திருடையா பக்தியா அந்த திருடமான ஒரு பக்தியினால் சாணக்கிய நிராகிருத்தேன சாணக்கியனை நிராகிருத்தம் செய்த அந்த யாரு சாணக்கியஸ்ய நிராகிருத்தம் திரஸ்கரணம் ஏன யாரால அந்த இவனால் சந்திரகுப்தேன அவனால் நந்த அன்வய அவலம்பினா நந்த வம்சத்தை ஆசிரயிச்சின்றிருக்கிற ஆசிரயம் பண்ணிட்டு இருந்தவனான கிருத்தினா ரொம்ப சபலமாக இருக்கின்ற மௌரியேன கிம் சந்தாசியதே அந்த மௌரியனோட ஒரு சந்தி வச்சுக்க போகிறானா அதவா வா பக்தி குணசிய பக்தியே குணமாக வைத்து கொண்டிருக்கின்ற மே மம என்னுடைய ஸ்தைரியம் விகணயன்னு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சஞ்சல சுபாவமாகவே இல்லை ஐ ஹவ் கம்ப்ளீட்லி சரண்டர்ட் டு ராட்சசா நீ தான் வந்து எனக்கு சகாயம் பண்ணணுங்கிற ஒரு கம்ப்ளீட்டு சரண்டர் பண்ணி அதிலே ஸ்திரமாக நின்றுருக்கேன். 100 ரூபா ஜாஸ்தி யாராவது கொடுத்தா நான் அங்கே போகிறேங்கிற மாதிரி கிடையாது.
புரியுறதா? ராட்சசனை விட இன்னும் சாணக்கியன் நான் உன்னை கூப்பிடுறேன் வா அப்படின்னு தாவி போகிற அளவுக்கு என்கிட்ட பக்தி குணம் கேவலமாக இல்லை. என் பக்தி குணங்கிறது ஸ்திரமாக இருக்குது. அப்படி ஸ்திரதாவோடு இருக்கின்ற அந்த பக்தி குணத்தை விகணையன்னு அதை கணனா பண்ணிண்டு கிம் சத்தியசந்தக சத்திய பிரதிஜக பவேது அப்படின்னா ஏற்கனவே செஞ்ச சத்தியத்தை கடைபிடிப்பானா இந்த ராட்சசன். முன்னாடி வந்து நான் வந்து மௌரியனை வெண்மண்ணி சமக்ரம் சமஸ்தம் மகத ராஜ்யத்தை உனக்கு கொடுக்குறேன்னு ஒரு பிரதிஜா பண்ணானே அதை கடைபிடிப்பானா இந்த ராட்சசன் என்று இவ்வாறு என்னுடைய மனசானது ஒரு ஆரூட குலால சக்கரம் போல அதிஷ்டிதம் ஒரு குலால சக்கரம் எப்படி வந்து ஒரு கும்பகார சக்கரத்துக்கு மேலே அது சுத்தின்றே இருக்குமோ அந்த மாதிரி என்னுடைய மனசானது சிரம் பிராமியதி. புரியுறதா? இந்த வந்து குலால சக்கரம் இவ இத்தியத்திர உத்பிரேக்ஷா. அதுக்கப்புறம் பரிகர அலங்காரமும் இருக்கு. நல்ல கரெக்டான அப்ஜெக்டிவ்ஸை போட்டிருக்கார். சரியா? இவன் வந்து இந்த சைடு இருப்பானா அந்த சைடு இருப்பானா, இது எடுத்துக்கலாமா அது எடுத்துக்கலாமா, விகல்ப அலங்காரம், அதாவது விகல்ப அலங்காரம், அதாவது அந்த எதது சாப்பத்தை எடுத்துக்கணும், அது என்ன வரும் கோவிலானந்தத்தில் எக்ஸாம்பிள், அதான் சத்திய ஷிராம்சி சாப்பான்னு வா நமயந்து மஹிபுஜக. ஸோ மஹிபுஜக எதர் உன்னோட ஷிரசை நமயந்து ஷிராம்சி நமயந்து இல்லைன்னா சாப்பான்னு உன்னோட சாப்பங்களை பெண்டு பண்ணவை அப்படின்னா சாப்பத்தை அழுத்தினா தான் அம்பை விட முடியும். அதனால் எதர் சரண்டர் யுவர் செல்ஃப் ஆர் கெட் ரெடி ஃபார் த பேட்டில் அப்படிங்கிற போது இதுவா அதுவாங்கிற ஒரு இதில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இவன் இங்கே போவானா அங்கே போவானாங்கிற ஒரு விகல்பஸ்தித்திலே இருக்குது. அதனால் இங்கே விகல்ப அலங்காரமும் போட்டிருக்கார். சரியா? ஆ ஸோ பாகுராயணன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறான். ஆ பிரதிஹாரி குமார ஏஷஹ கலு கடகான் நிஷ்கிரமிதும் நிஷ்கிரமிது காமானாம் முத்ரா சம்பிரதானம் அனுதிஷ்டதி. ஸோ இங்கே தான் இருக்கார். ஆ ஸோ அப்புறம் ஓகே, அதாவது அந்த சாணக்கிய நிராகிருத்தேனு ஒரு வார்த்தை போட்டிருக்காருல்ல அந்த ஸ்லோகத்தில், சாணக்கிய விடப்பட்ட சாணக்கியன் எவனாலோ அவன் அப்படிங்கிற மாதிரி சந்திரகுப்தனுக்கு அது ஒரு அப்ஜெக்டிவாக போட்டிருக்கார். அது போட்டதுனாலே என்ன துவனிதம் அப்படின்னு நிராகிருத்தக சாணக்கியா ஏன சரியா அப்படிங்கிறதுனால என்ன துவனிதம்னு பார்த்தேன்னா தத் மௌரிய சந்தான கோட்டிகி பிரபலா இது துவனிதும் சாணக்கிய நிராகிருத்தேன இது விசேஷனம் ராட்சசிய மௌரிய சாச்சிவிய அபிலாஷஹேது கர்ப்பம். புரியுறதா? நிராகாரம் செய்யப்பட்ட சாணக்கியன் எவனாலோ அப்படின்னு போட்டதுனால என்னது அப்படின்னா மௌரிய சச்சிவத்துக்கு இவன் ராட்சசன் மைட் பி இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறத அங்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் மலையகேத்துக்கு மனசில் இருக்குங்கிறது எப்படி எந்த வார்த்தைகளால் துன்யதே அப்படின்னா இந்த சாணக்கிய நிராகிருத்தேனங்கிற ஒரு வார்த்தையினால். புரியுறதா? அதே மாதிரி கிருத்தினா அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால எல்லாமே அந்த மௌரியனை அதுதான் அப்ஜெக்டிவாக போகிறது. அந்த கிருத்தினாங்கிற ஒரு விசேஷத்தினால லப்த துர்லப ராஜ்யத்துவாத்து கிருதகிருத்தியா சன்னு புனக சாணக்கியன ஜிதகாஷினா துர்விதேயன மௌரியா ந சந்ததீத இது துணையுதும். ஸோ வந்து இங்கே வந்து கிருத்தினாங்கிற ஒரு வார்த்தையினால இவனுக்கு ஒரு சபலதா ஒரு கீர்த்தி வந்துருத்து அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தில் அடைந்த அந்த ராஜ்யத்தோடு இருக்கிற அந்த சந்திரகுப்தன் சாணக்கியன்கிட்ட ஒரு கிருதகிருத்தியதாவோடு இருக்க போகிறதில்ல, அவனுக்கிட்ட இப்போ வந்து ஒரு வைரி பாவத்தோடு தான் இருக்காங்கிறது துணிதம். அதனால் திரும்பியும் மௌரியனான சந்திரகுப்தன் சாணக்கியனோட அவர் சந்தி வச்சுக்க வாய்ப்பு இல்லை. அவன் சந்தி வச்சுக்க வாய்ப்பு இல்லைன்னா அதனால தான் சாணக்கிய நிராகிருத்தேன நிராகிருத்தக சாணக்கியா ஏன இல்லையா, அதனால் யாருக்கு அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் டோர்ஸ் ஆர் ஓப்பன்னா நம்ம ராட்சசனுக்கு. இந்த மாதிரி அவனுக்கு மனசில் வந்து பலவிதமான குழப்பங்கள் ஓடின்ட்டுருக்கு அந்த மலையை கேத்துக்கும். பாவம் என்னதான் இருந்தாலும் சின்னவனோனும் ஹி மே நாட் ஹாவ் த கெப்பாசிட்டி டு ஹேண்டில் த
ராட்சசன் என்ன நினைக்கிறான், அவன் ராட்சசன் வந்து நிஜமாகவே நம்மக்கிட்ட, அதாவது ஒருத்தர் பண்ணுறத கெட்டதை நம்ம புரிஞ்சுக்கிறத விட அவன் நம்மக்கிட்ட நல்லவாளாக தான் இருக்காங்கிறது புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம் இல்லையா? இல்லை ம், அந்த நல்லவாளாக நம்மக்கிட்ட இருக்காளாங்கிறதுல ஒரு டவுட் வந்துடுத்து அப்படின்னா அங்கேயே போச்சே உடஞ்சிடும் அது. இல்லை அது வந்து அந்த இது இது மாதிரி ஒரு 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 பானையில் ஒரு ஸ்க்ராட்ச் வந்த மாதிரின்னு பார்த்தோமே நம்ம முன்னாடி, அந்த மாதிரி ஆயிடும் ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல. சோ குமார ஏஷகளு கடகாத்து நிஷ்கிரமித்தும் நிஷ்கிரமித்து காமானாம் முத்ரா சம்பிராதன சம்பிரதானம் அனுதிஷ்டதி. ஸோ அவர் இங்கே தான் இருக்கார். இந்த இந்த கடகாத்து இந்த உங்களுடைய கூடாரத்துலேருந்து வெளில போகிறவாளுக்கு முதிரையை கொடுக்கறதுக்காக இங்கே அந்த காரியத்தை வந்து பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறான். மேலே முகூர்த்தம் முகூர்த்தம் அசஞ்சாரோ பவ, கொஞ்சம் வந்து ஒரு ஒரு க்ஷணம் வந்து யாரும் இங்கேருந்து போகிறதோ வர்றதோ இல்லாமல் இருக்கட்டும், நான் வந்து அதுக்குள்ளே வந்து நான் பின்னாடி போய் அவனுடைய கண்ணை வந்து என் கையால் மூடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனுக்கு அவன் வந்து எந்த லெவலில் வந்து சைல்டிச்சுங்கிறது தெரியுது. அனேன மலையகேதோஹோ அதிபாலிஷத்துவம் பாகுராணச ஏவம் தத் வசீகரண பிராவீண்யம் ச சூச்சிதம். புரியுறதா? ஸோ வந்துட்டு இதில் வந்து அவனுடைய பாலிஷத்துவங்கிறது ஒன்று, அவனுடைய சைல்டிஷ் நேச்சருங்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து எந்த மாதிரி ஒரு கபட வழியில் இந்த பாகுராயணன் அவன் வந்து இவன் கண்ணை மூடுற அளவுக்கு அவனுக்கு வந்து ஒரு சௌலபியம் இவன்கிட்ட இருக்குது அப்படின்னா அவன் என்ன மாதிரி அவனை ஏமாத்திருப்பான். அவனுடைய பாகுராயணஸ்ய தத் வசீகரண பிராவீண்யம் செ சூச்சிதம். அவன் என்னமா ஒரு வசீகாரம் பண்ணியிருக்கான் அந்த மலையை கேத்துவ. அது ரெண்டும் மேல படி. பிரதிஹாரி ஆஸ் யூ ஆர்டர் அப்படிங்கிறான். பிரவிஷ்ய புருஷ ஆர்ய ஏஷ கலு க்ஷபணக முத்ரா நிர்மிதம் ஆரியம் பிரேட்சித்தும் இச்சதி. முத்ரா நிமித்தம் ஆரியம் பிரேட்சித்தும் இச்சதி. முத்ரை காசுரம் உங்களை பார்க்கறதுக்கு இந்த க்ஷபணக்கர் வந்திருக்கார். மேல அனுபவனு போறான். எல்லாருக்கும் தர்ம சித்தியானது அடையட்டும். பார்த்துட்டு தன் மனசுக்குள்ள சொல்லிக்கிறான், இது ராட்சசனுடைய ஃப்ரெண்டு ஜீவசித்தி. அதாவது இங்கே என்ன கிளியராக தெரிகிறதுனா, இவா ரெண்டு பேருமே சாணக்கியனுடைய ஸ்பைஸு, ஆனால் ரெண்டு பேருக்குமே இவா சாணக்கியன் கிட்டேன்னு வந்தாங்கிறது தெரியாது. அங்கே தான் சாணக்கியனுடைய கேப்பபிலிட்டி. ஒத்தனுக்கு ஒத்தன் இவன் வந்து சாணக்கியனை சேர்ந்தவனாங்கிறது தெரியாது. ஸோ இதனால் வந்து சாணக்கியனுக்கு என்ன லாபம் அப்படின்னா, இவன் நடுவில் கிடுல எங்கேயாவது தடமாறி போனா, இப்போ இப்போ பாருங்க, இப்போ பாகுராயணனுக்கு ஒரு செகண்ட் வந்து அவன் மேலே ஒரு பிரேமபாவம் வந்துட்டுருதோனும், அந்த மாதிரி பண்ணி எதாவது மாறினா இவனை அவன் போட்டு கொடுத்துருவான், அவனை இவன் போட்டு கொடுத்துருவான்னா, நாட் நோயிங் தட் தே ஆல்சோ பிலாங் டு சாணக்கியா. புரியுறதா? இப்போ பாகுராயணனோ ஜீவசித்தியோ ஏதோ தப்பு பண்ணானா, இங்கே ஜீவசித்தி இங்கே க்ஷபணக்கன் மொத்தம் வந்திருக்கான், அவன் வந்து பூரா ராட்சசனுக்கு இதுவாக இருக்காங்கிற ஒரு விஷயம் சாணக்கியனுக்கு போச்சுன்னா அதுக்கு உண்டான செக்கை அவன் வைப்பான். அதனால் இவாளனுடைய ஸ்பைஸ்குள்ளேயே ஒத்தனை கொத்தனை இவா சாணக்கியனை சேர்ந்தவாங்கிறது தெரியாது. ஸோ அயே ராட்சசிய மித்ரம் ஜீவசித்தி, இவன் ராட்சசனுடைய ரொம்ப மித்திரனாச்சே ஜீவசித்தி அப்படின்னு சொல்கிறான். பிரகாஷம் வதந்த நகலு ராட்சசிய பிரயோஜனமேவ கிஞ்சித் உத்திஷ்ய கம்யதே. ஸோ கம்யதே, ஸோ நீ இப்போ வெளில போகிறேன்னா ராட்சசனுக்கு ஏதோ பிரயோஜனமாகிற விஷயம் தானே, விஷயத்துக்கோசரம் தானே நீ போகிற அப்படின்னு கேட்குறான். மேலே கரண சாந்தம் பாபம் சாந்தம் பாபம் ஸ்ராவக தத்ர கமிஷ்யாமி யத்ர ராட்சசஸ்ய பிசாசஸ்ய வா நாமாபி ந ஸ்ரூயந்தி. சாந்தம் பாபம் கரணோ பிதாய, ரெண்டு காதையும் மூடிண்டு ஐயோ இல்லை இல்லை சாந்தம் பாபம் சாந்தம் பாபம்னு மூடினுட்டு, நான் தத்ர கமிஷ்யாமி அங்கே போயிடுவேன், எத்த எங்கு ராட்சசஸ்ய பிசாசஸ்ய வா நாமாபி ந ஸ்ரூயதே, ராட்சசனுடைய பேரோ இல்லை பிசாசத்தோட நேம பேரை கூட வந்து நான் கேட்கலையோ, அந்த இடத்துக்கு தான் நான் போவேன். ஐ டோன்ட் பிலாங் டு ராட்சசா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரியா? மேலே பாகுராயணா
பலவான் சுஹ்ருதி பிரணய கோபா. பலவான் சுஹ்ருதி அபராதம் ராட்சசேன பதந்தஸ்ய. பலவான் சுஹ்ருதி பிரணய கோபா. ஸோ வந்து உன்னுடைய உன்னுடைய ஃப்ரெண்டு மேலே உனக்கு வந்து ரொம்ப ஒரு திடமான ஒரு பிரேமம். ஸோ இப்போ வந்து என்ன தப்பு பண்ணிட்டாங்கிறதுனால நீ இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபால்ஸ் கோபத்தோடு அவங்கிட்ட இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரியா? மேலே க்ஷபணக ஸ்ராவக நமே கிமபி ராட்சசேன அபராதம் ஸ்வயமேவ ஹதாஷஹ மந்தபாக்யஹ ஆத்மனஹ கர்மசு லஜ்ஜே. ஸ்ராவக நமே கிமபி ராட்சசேன அபராத்தம் ஸ்வயமேவ மந்தபாக்ய ஆத்மனஹ அபராத்யாமி. ஸோ எனக்கு ஒன்றும் ராட்சசன் மேலே ஒரு ராட்சசன் வந்து என் மேலே ஒரு அபராதமும் செய்யலை, ஒன்றுமே பண்ணலை எனக்கு தப்பாக. நானே வந்து என்னோடய பாக்ய வசத்தினால என்னுடைய என்னுடைய கர்மானால் ரொம்ப லஜ்ஜிதமாக இப்போ இருக்கேன் அப்படிங்கிறான். மேலே என்னோட எனக்கு வந்து இதை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு உற்சுகத்தா ஒன்றும் இருக்கு. என்ன ஆச்சு ஃபர்தருங்கிறத சொல்லு அப்படிங்கிறான். அதாவது மலையகேத்து வந்து சிட்டிங் இன் அ டிஸ்டன்ஸ், அது முதலே சொல்கிறான்ல, நான் குமாரன் கிட்டேருந்து ரொம்ப தூரம் போய் உட்காரலை, ஓரளவுக்கு பக்கத்துலேயே உட்காடுறேன்னு. ஸோ இவன் பேசுறது அவனுக்கு கேட்குற டிஸ்டன்ஸில் தான் மலையகேத்து உட்காந்துட்டுருக்கான். ஸோ தனக்குள்ளே அவன் சொல்லிக்கிறான், ஓகே இவன் வந்து ராட்சசனை பற்றி ஏதோ அகெயின்ஸ்டாக சொல்ல வரான் இந்த க்ஷபணக்கன், அது என்னன்னு நம்ம கேட்டுப்போமே அப்படின்னு இந்த இவன் இவன் சொல்கிறான், மலையகேத்து வந்து சொல்கிறான். படி. கிம் அனேன அஸ்ரோதவியேன ஸ்ருதேன. ஸோ வந்து ஸ்ராவக கிம் அனேன அஸ்ரோதவியேன ஸ்ருதேன, அதாவது எதை கேட்டால் ஒரு பயன் கிடைக்குமோ அதை கேட்கறதுல உச்சிதம். என்ன எதை அனேன அஸ்ரோதவியேன ஸ்ருதேன கிம், கேட்க வேண்டாததை கேட்கறதுனால என்ன பலனுங்கிறான், என்ன லாபங்கிறான். விச் இஸ் நாட் ஒர்த் லிசனிங், அதை கேட்டுட்டு உனக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறான். புரியுறதா? அதனால வந்து இப்போ இந்த விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறான். ரொம்ப ரகசியமா இருந்ததுன்னா நீ சொல்ல வேண்டாம், விட்டுடு அப்படிங்கிறான். ஸோ வந்து என்ன அப்படின்னா இதில் ரகசியம் எதுவும் இல்லை, பட் ரொம்ப க்ரூரமான ஒரு சமாச்சாரம் இது அப்படிங்கிறான். அதின் ரிஷம்சம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு க்ரூரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறான். சரியா? இதில் வந்து பலவான் சுஹ்ருதி பிரணய கோபகா அப்படிங்கிறதுலாம் இஆர்சி மாமா, ப்ளஸ் கிம் அனேன அஸ்ரோதவ்யேன ஸ்ருதேன அதுவும் இஆர்சி. ஸ்ராவக இது வந்து ரகசியம் இல்லை, கிந்து அதின் ரிஷம்சம் அப்படிங்கிறது ரொம்ப க்ரூரமான ஒரு சமாச்சாரம், அதனால் அகம்னா கதையாமின்னு இருக்கோம். புரியுறதா? மேலே இது ரகசியம் இல்ல அப்படின்னு சொல்லுங்கோ அப்படிங்கிறான். இது ரகசியம் இல்ல இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேங்கிறான். நானும் வந்து முத்ரையை கொடுக்க மாட்டேன் இங்கே இருந்து போறதுக்குங்கிறான். சரி, இப்போ வந்து இவங்கிட்ட சொல்கிறது இது யுக்தம், இது வந்து இவங்கிட்ட சொன்ன சொல்கிறதுங்கிறது இப்போ வந்து கரெக்டு, இவன்கிட்ட சொல்லிடலாம் என்ன ஆறுதோ ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். சரியா? பிரகாஷம் ஆகதி ஸ்ருணோது ஸ்ராவக அஸ்தி தாவத் அஹம் மந்தபாக்யா பிரதமம் பாட்டலி புத்திரே அதிநிவசன் ராட்சசேன மித்ரத்வம் உபகதா அஸ்மின் அவசரே ராட்சசேன கூடம் விஷகன்யகா பிரயோகம் உற்பாத்திய காதிதா பர்வதேஸ்வரர். ஸோ இப்போ இந்த விஷயத்தை சப்போர்ட்டு உடைக்கலாம். கா கதிஹி ஸ்ருணோது ஸ்ராவகா, கேட்டுக்கோ. அஸ்தி தாவத்து அகம் மந்தபாக்யா, நான் ஒரு மந்தபாக்யன். பிரதமம் முதலும் பாட்டலி புத்திரே நிவசன்னு ராட்சசேன மித்ரத்துவம், நான் வந்து ராட்சசனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டேன். மேலும் என்ன தஸ்மின் அவசரே, அந்த சந்தர்ப்பத்தில் ராட்சசேன கூட ராட்சசனால் கூட விஷகன்யா பிரயோகம் உற்பாத்திய காதிதக தேவக பர்வதேஸ்வர, அந்த தேவனான பர்வதேஸ்வரன் அந்த விஷகன்யா மூலமாக காதிதக, யாரால? ராட்சசனால் அப்படிங்கிறத போட்டு இங்கே உடைக்கலாம். புரியுறதா? பட்டு வந்து
மலையகேதுவ வந்து அந்த சர்வ சர்வார்த்த சித்தி என்ன பண்ணா, சாணக்கியன் வந்து உங்கள் அப்பாவை கொண்டா உன்னை கொல்றதுக்கு ரொம்ப டைம் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதனால் ஊரை விட்டு ஓடு அப்படின்னு ஊரை விட்டு அவனை துரத்தினது அப்போது அந்த மாதிரி சொல்லி, இப்போ வந்து விஷயத்தை அந்த விஷகன்யாவை அமிச்சினது ராட்சசன், அதை எக்ஸிக்யூட் பண்ணது நாங்கிற மாதிரி சொல்லிக்கிறோம். புரியுறதா? ஏன்னா அந்த பர்வதேஸ்வரன் தான் அமிச்சான் விஷகன்யாவை, பட் யாருக்கோசரம் அமிச்சான், சந்திரகுப்தனுக்கோசரம் அமிச்சான். சரியா? ஆமாம் ஆமாம், அதை வச்சுட்டே பர்வதேஸ்வரன் அழிச்சது யாருன்னா சாணக்கியன். பட் வந்து மலையகேத்துவ வந்து அந்த மாதிரி சர்வார்த்த சித்தி வந்து பயமுறுத்தி காட்டுக்கு துரத்தினா, ஆனால் ராட்சசன் தான் பர்வதேஸ்வரனை கொண்டாங்கிற ஒரு அபவாதத்தை பரப்பி விட்டான் சாணக்கியன். ஆனால் அதுக்கு அது அந்த விஷயம் இன்னி வரைக்கும் மலையகேத்துவுக்கு தெரியாது. இப்போ வந்து இவனுக்கு வந்துடுத்தது. இப்போ வந்து ஜீவசித்தி அந்த பாகுராயணன் மூலமாக மலையகேத்துக்கு இந்த விஷயமானது போய் அடைந்து விட்டது. புரியுறதா? மேல ரொம்ப அப்படியே கண்ணில் தளந்தெழும சொல்றான், அப்பாவை கொண்டது ராட்சசனா சாணக்கியன் இல்லையா அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறான், அஹம் ராட்சசஸ்ய மித்ரம் இதி கிருத்வா சாணக்ய ஹதகேன ச நிகாரம் நகரான் நிர்வாசிதா நகராத் நிர்வாசிதா நிர்வாசிதா இதானீமபி ராட்சசேன அநேக ராஜகாரிய குஷலேன கிமபி தாதிருஷம் ஆரபியதே ஏனாஹம் ஜீவலோகாத் நிஷ்காசிஷே. ஸோ பிறகு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ராட்சசனுடைய மித்ரன்னு என்னை இது பண்ணினுட்டும் இந்த சாணக்கியனானவன் சனிகாரம் ரொம்ப அவமரியாதைப்படுத்தி என்னை நகரத்துலேருந்து வெள்ளை தள்ளி விட்டுட்டான். இப்பவும் கூட இந்த ராட்சசேன அநேக அநேக அகாரிய குஷலேன, அந்த ராட்சசனுக்கு வந்து என்ன அப்ஜெக்டிவ்னா பலவிதமான அகாரியங்களை செய்வதில் ரொம்ப குஷலனான இருக்கின்ற அநேக ராஜகாரியன்றது. ராஜகாரியம் இங்கே எனக்கு அகாரியம்னு இருக்குது, ரெண்டு வாரம் இருந்தாலும் ஓகே. ராஜகாரியம் பண்ணுறதுக்கு ரொம்ப குஷலனாக இருக்கிற அந்த ராட்சசன்னு வச்சுக்கலாம். இல்லைனா இங்கே வந்து இப்போது இந்த கான்டெக்ஸ்டில் பொறுத்தவரையில் அகாரியம் தானே, ஏன்னா திஸ் கை இஸ் அகெயின்ஸ்ட் ராட்சசானோ. ஓகே, ஸோ அகாரிய குஷலேன கிமபி தாதிருஷம் ஆரம்பியதே ஏனாகும் ஜீவலோகாத்து நிஷ்காசியே, இந்த உலகத்திலே நான் வாழறதுக்கு ஐ வில் பி செப்பரேட்டட் ஃப்ரம் திஸ் பிளேஸ், என்னை மொத்தமாகவே இங்கேருந்து தள்ளிடுவா, அதனால் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மேலே பிரதிஷ்ருத ராஜ்ய அர்த்தம் அயச்சதா சாணக்கிய ஹதகேன இதம் அகாரியம் அனுஷ்டிதம் முதல் அங்கத்தில் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, பர்வதேஸ்வரனுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணான். சரியா? ராஜ்யார்த்தம் அந்த ராஜ்யார்த்தத்தை அயச்சதா அதை கொடுக்காத அந்த சாணக்கியனால் பர்வதேஸ்வரனுக்கு ராஜ்யார்த்தம் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ண சாணக்கியன் அது அயச்சதா அது கொடுக்காத சாணக்கிய ஹதகேன இதம் காரியம் அனுஷ்டிதம் இந்த வேலை செய்யப்பட்டது என்று பிரதிஷ்ருதம். சரியா? ந ராட்சசேன ஸ்ருதம் அஸ்மாபிஹி அப்படி தானே எங்களால் கேட்கப்பட்டது. புரியுறதா? முன்னாடி பிரதிஷ்ருத ராஜ்யார்த்தம் அயச்சதா, முன்னாடி பிரதிஜை செய்யப்பட்ட ராஜ்யத்தினுடைய பாதிபாகத்தை கொடுக்காத காரணத்தினால் சாணக்கியனே இந்த துஷ்டகர்மாவை செஞ்சுருக்காங்க தான் நான் கேள்விப்பட்டேன், ராட்சசன் பண்ணலையே, இதே தானே நான் மயா ஸ்ருதம் அப்படிங்கிறான், அஸ்மாபிஹி ஸ்ருதம் அப்படிங்கிறான். புரியுறதா? மேலே இங்கே வந்து இதம் பாகுராயண பதந்தையோகோ மித பரிபாஷணம் ஜல்பனம் நாலாவது டைப் ஆஃப் விமர்ச்சசந்தி இல்லை இப்போ நிர்வகண சந்தி, சாரி. இங்கே வந்து தாதிருஷம் பர்வதேஸ்வர காத்தன சதிருஷம் மலையகேது நிகிரகோ அப்பி கூடக பாவக, அந்த மாதிரி பர்வதேஸ்வரனை கொன்ன மாதிரி இப்போ மலையகேதுனுடைய நிகிரகமும் அர்த்தமாயின் இருக்கு இது மூலமாக. புரியுறதா உங்களுக்கு? மேலே கரணோபிதா ஐயோ, சாணக்கியனால வந்து விஷகன்யாங்கிற ஒரு பேரே வந்து கேள்விப்பட்டது இல்லையே சாணக்கியனா வந்து அந்த விஷகன்யாங்கிறத அத்தனை வருஷமா வளர்த்ததே ராட்சசன் தானே,
பட் நாட் டு சென்ட் இம் அகெயின்ஸ்ட் பர்வதா. ஜகன்யா வந்து இவாள் ராஜ்யத்தில் வச்சுட்டுருக்கிற காரணம் இந்த மாதிரி ஏதாவது எதிரிகளை அழைக்கணும் அழிக்கணும் கபட்டமா அப்படின்னா அப்போ இந்த விஷகன்யா மாதிரி ஒரு ஸ்திரீ அமுச்சு விட்டுருவான். அதுக்கோசரம் தான் அந்த மாதிரி ஸ்திரீகளை இது பண்ணிட்டு இருந்தான், போஷிச்சுட்டு இருந்தான். பட் வந்து இவன் அப்படியே வந்து சீனை வந்து மாத்துறான். ஸோ வந்து நான் வந்து முத்ராவை கொடுக்குறேன், நீ போய் சொல்லு குமரன் கிட்டே, இது வந்து போய் சொல்லு, இதை போய் நம்ம ரெண்டு பேரும் போய் சொல்லலாங்கிறான். ஐயோ பாவம். ஸ்ருதம் சகே ஸ்ரவண விதாரணம் வச்சக, காதுகளை தொலைக்கக்கூடிய இந்த வச்சக மே மயா ஸ்ருதம், இந்த என்னுடைய காதுகளை தொலைக்கக்கூடியதான ஒரு விஷயமானது என்னால் கேட்கப்பட்டது. என்னது அப்படின்னா, சுஹ்ருன் முகாத்து ரிப்பும் அதிகிருத்திய பாஷிதம். சுஹ்ருன் முகாத்துனா ஒன்று வந்து இந்த பாகுராயணனை பற்றி சொல்லலாம், இன்னொன்று வந்து சுஹ்ருன் முகாத்துனா மித்திரவதானாத்துன்னு தான் அர்த்தம். ராட்சசனுடைய மித்திரனான இந்த ஜீவசித்தி இந்த க்ஷபணகன் மூலமாக ரிப்பும் அதிகிருத்திய பாஷித்தம், ரிப்புவை பற்றி தெரிந்து கொண்டேன். இங்கே ரிப்புங்கிறது யார் அப்படின்னா சாணக்கியன், ராட்சசன் எல்லாருமே ஆயிடுவான். ஓகே. பிதூர்வத வத வியசனமிதம் ஹி ஏனமே சிராதபி துவிகணம் இவ அத்திய வர்த்தது. என்னுடைய அப்பாவினுடைய டெத்துங்கிறது எனக்கு வந்து பிதுர்வத வியசனம், வியசனம்ங்கிறது கஷ்டம், இதம் இப்பொழுது எங்கள் அப்பா செத்து போனதுங்கிறது இப்போது, சிராதபி அவர் செத்து போய் கொஞ்சம் மாதம் ஆயிடுத்து, இருந்தாலும் துவிகுணம் இவ அத்திய வர்த்தது, அது வந்து ரெண்டு விதமாக அதாவது டபுள் ஆகிடுத்து அந்த அந்த சாரோ, அந்த கஷ்டங்கிறது அப்பா போயிட்டாருங்கிற ஒரு கஷ்டம் இருந்தது, ஏதோ நடக்க போகிறது திருப்பியும் ராஜ்ய பிராப்தி வந்துடும் அப்பாவினுடைய விஷஸை நம்ம பூர்த்தி பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ வந்து சாக்ஷாத் ராட்சசனே வந்து அப்பாவை பிளான் பண்ணி கொண்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சவுடனே என்னுடைய அந்த துக்கமானது டபுள் ஆகிடுத்துங்கிறோம். புரியுதா? ம், அதான் சரியா. இங்கே வந்து சுஹ்ருன் முகாத்துங்கிறதுனால சுஹ்ருதனான ராட்சச சேவ மித்ரஸ்ய க்ஷபணசிய முகாத்துன்னு அர்த்தம். சத்ருவினுடைய சத்ருங்கிறது இங்கே ராட்சசன், அவனை அதிகிருத்திய ஆசிரித்திய பாஷிதம் கதிதம் ஸ்ரவண விதாரணம் கரணையோகோ பீடாஜனகமாக விடுத்து. பித்ருவினாச ஜன்ய கஷ்டங்கிறது சிராதபி ரொம்ப பழசாக இருந்த பொழுதிலும் இப்போ அத்திய நவீகிருத்தம் புதுசாக இப்போ தான் செத்து போன மாதிரி எனக்கு வந்து துக்கங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு சரியா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிறான். இன்னொரு வந்து என்னென்னா, ராட்சசன் தன்னுடைய பாக்கியத்தை நான் எவ்வளோ பிளான் பண்ணாலும் நான் வந்து சக்சீட் ஆலியே அப்படிங்கிறது என்ன வருத்தப்பட்டுக்கிறான் இல்லையா. ஸோ அவன் வந்து ஜீவசித்தியை வந்து அனுப்பிச்சது இந்த சாணக்கியன் க்ஷபணக வேஷத்தில், அவன் ராட்சசன் கிட்டே போய் அவனுடைய விஸ்வாச பாத்திரத்துக்கு ஆளாயிட்டான் சரியா. விஷகன்யா மூலமாக சந்திரகுப்தனை கொல்லுன்னு அமிச்ச அந்த ராட்சசன் இந்த ஜீவசித்தியை அதுக்கு தான் அப்பாயிண்ட் பண்ணான் ராட்சசன். ஆனால் அந்த ஜீவசித்தியை வந்து சந்திரகுப்தனை குறித்து பிரயோகம் பண்ணது இந்த ஜீவசித்தி தான், சந்திரகுப்தனை குறித்து பிரயோகம் பண்ணாமல் பர்வதேஸ்வரனை குறித்து பண்ணதுங்கிறது இந்த ஜீவசித்தி தான் அப்படிங்கிறது ராட்சசனுக்கு தெரியாது. அதனாலேயே அவன் தன்னுடைய ஒரு ஃபேட்டை வந்து எப்பவுமே வந்து அவன் ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கான். புரியுறதா? பாவம் இல்லை. ம், ம், படி மேலே படி. ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு, அவனும் கேட்டுப்பிட்டான் நான் சொன்னதை. எனக்கு வந்து இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே வேணாம். ஏன்னா அவன் உள்ளே உட்காந்து அத்தனையும் கேட்டுருக்கான் இவாளுடைய கான்வர்சேஷன் அத்தனையும் அப்படின்னு. அவன் கிருதார்த்தோ அஸ்மி, வந்த காரியம் முடிஞ்சதுன்னுட்டு இது நிஷ்கிராந்தகா இவன் க்ஷபணகா.